வணக்கம். நான் ஏ சரண்யா, கணினியல் துறையில் பயில்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் உயரம். இந்த உன் உயரம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்க்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருக்கும். நம்மள எல்லா விதத்திலையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு குட்டி கிராமத்துல பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கிற மூன்று பிள்ளைகள் வந்து அந்த ஊர்ல இருக்க மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்கிறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்தை ஆட்சியர் இருக்காருல்ல, அவர் வந்து மாதம் மாதம் அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் கூட்டி ஒரு கருத்தரங்கம் மாதிரி வைப்பாரு. அதனால அதே கருத்தரங்கத்துக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மூணு மாணவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே கலெக்டர் ஆபீஸ்ல போன உடனே என்ன பண்றாங்கன்னா, கலெக்டர் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல, எல்லா அரசாங்க பள்ளி ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கலெக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த அரசாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கல்ல அந்த மூணு பசங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு ஒருத்தரா வந்து அவங்க ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, கலெக்டருக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அறிமுகப்படுத்தி வச்ச உடனே கலெக்டர் சொல்றாரு, எல்லாரும் உங்களை பற்றி ஒரு நிமிடம் வந்து ஒரு உரையை கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஒரு நிமிடம் அவங்கள பத்தி ஒரு உரையை கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அதுல இருந்து ஒரு மாணவன், அந்த மாணவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகேஷ். அவன் மட்டும் என்ன பண்றா, அற்புதமான ஒரு உரையை கொடுத்தான். அந்த உரையை கொடுத்த உடனே கலெக்டருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. கலெக்டர் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவன் சொன்ன கதையில. உடனே கலெக்டர் என்ன பண்ணாரு, அவனை கூப்பிட்டு இங்க வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு அவன் தோல்ல தடவி, நீ இவ்வளவு சூப்பரா அவங்க உரைய சொன்னியே, நீ எங்க இருந்து வர, எந்த ஊரு, உங்க அம்மா என்ன பண்றாங்க, உங்க அப்பா என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப, அப்படியெல்லாம் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி எனக்கு எங்க அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஓகே தம்பி, அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி நமட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமட்டு சிரிப்புல சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே கலெக்டர் அதையும் வந்து நோட் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அவன் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா தம்பி அமைதியா இருக்க சொல்லுன்னு. அவனுக்கு வந்து ஒரே வேர்வை கொட்டுது, என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரே பதட்டம் ஆகிடுச்சு. உடனே அங்க இருந்து துருத்துருப்பா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே யாராச்சும் ஒருத்தவங்க துருத்துருப்பா இருப்பாங்க, துடுக்கா. அதுல இருந்து ஒரு மாணவன் என்ன பண்ண, துடுக்கா எழுந்து, சார் அவங்க அம்மா வந்து ஆம்லெட்ஸ் போடுற கடை வச்சிருக்காங்க, அந்த தெருமுக்கல ஆம்லெட் போட கடை வச்சிருக்காங்க, அங்க ஒரு சாராய கடை இருக்கு பாத்தீங்களா இந்த சைட்ல, அந்த கடையில இருந்து வரவங்க தான் இவங்க அம்மாவுடைய கஸ்டமர்ஸ், எல்லாரும் குடிச்சிட்டு இவங்க அம்மா கடைக்கு வந்து ஆம்லேட் சாப்பிடுவாங்க, இந்த வேலைதான் அவங்க அம்மா செய்யறாங்க அப்படின்ட்டு துடுக்கா ஒரு மாணவன் சொல்லிட்டான். அதை சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுனா, மகேஷ்க்கு உடனே ஒரு மனதுக்குள்ள ஒரு சம பதட்டம், கண் கலங்கி ஒரு நடுநடுக்கமா நிக்கிறான் கலெக்டர் கிட்ட. கலெக்டர் உடனே என்ன பண்ணார்னா, இன்னும் கிட்ட நெருங்கி, அவன் கிட்ட நெருங்கி இன்னும் அவனை இறுக்கமா தோல்ல கை போட்டு சொல்றாரு, எதற்கு தம்பி நீ வந்து இந்த மாதிரி உங்க அம்மாவுடைய தொழில வந்து சொல்றதுக்கு அவமானப்பட்ட அந்த மாதிரி படக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்னானே. அவன் மகேஷ் சொல்றான், இல்ல சார் நான் வந்து எங்க அம்மாவோட தொழில நான் சொல்லிடுவேன், ஆனா வந்து நான் அசிங்கப்படணுமேன்றதுக்காக இப்படி கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க எங்க அம்மாவோட தொழிலை கேவலப்படுத்தி சொல்றாங்க, இதுதான் எனக்கு வந்து என்னுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வர வைக்குது, என்னை சொல்ல விடாம பண்ணுது சார் அப்படின்னு சொன்னவுனே, ஓகேப்பா இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம், நான் யாரு தெரியுமா அப்படின்ட்டு உடனே கலெக்டர் கிட்டாரு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு உற்சாகத்துல, நீங்களா சார், கலெக்டர் சார் அப்படின்னிட்டான். அது இப்போப்பா கலெக்டர் பதவி எல்லாமே நான் இப்போ இருக்கேன், நான் உன்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கும் போது நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்றா, தெரியாது சார் அப்படின்னு சொன்னே, நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண குப்பை அள்ளுறவனுடைய பையன்தான்ப்பா, குப்பை அள்ளுறவங்க இருக்காங்களா அம்மா அவங்களுடைய பையன்தான் நான். நான் ஸ்கூல் படிக்கும் போது குப்பக்கார அம்மாவுடைய பையன், குப்பக்கார அம்மாவுடைய பையன்ட்டு என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக நான் ஒருபோதும் வந்து ஃபீல் பண்ணதும் கிடையாது. அன்னைக்கு நான் குப்பக்காரனுடைய பையனா இருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு கலெக்டரா இருக்கேன். அதே மாதிரி உன்னுடைய உயரமும் உயரும், நீ படித்து முடித்த பிறகு உன்னோட உயரம் வந்து என்ன ஆகுனா உயர்ந்து நிற்கும், அதற்காக நம்ம பெற்றோர்களுடைய தொழிலை வந்து
நீ அவமானப்படவும் கூடாது, எதற்கும் இது பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த நிலைமையில உயர்ந்த பிறகும் கூட குப்பக்கார அம்மாவுடைய பையன் சில பேர் என் காதுபட பேசுறாங்க, பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம காதுல வந்து வாங்கிக்க கூடாது. அதனால நம்மளுடைய உயரத்தை நம்ம அடையிறதுக்கு நம்ம வந்து நம்ம தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் என்னைக்குமே அப்படின்ட்டு அழகா வந்து கலெக்டர் சொன்னாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவமானங்கள் அசிங்கங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம அடைய வேண்டிய உயரம் என்னவென்று நம்ம குறிச்சு வைத்து கொண்டு அந்த உயரத்திற்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அடைஞ்சிடணும். அப்ப அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம இருந்த நிலைமையை வந்து யாருமே பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் அது ஒரு பெரிய பொருட்டா நம்மளுடைய காதுக்கு வந்து தென்படாது, ஓகேங்களா. அதனால நம்மளுடைய உயரத்தை நம்ம தான் உறுதி செஞ்சுட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணும், ஓகேங்களா. இந்த கதை மூலமா யாராவது ஒருத்தருக்காவது ஒரு மாற்றத்தை உண்டாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களை யாராச்சும் இந்த மாதிரி அவமானமும் அசிங்கமும் படுத்திருந்தாங்களா, இந்த ஒரு கதையை உங்க மனசுல ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்க உங்களுடைய உயரத்தையும் உங்கள் லட்சியத்தையும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.